வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரெசிபீஸ்லாம் சொல்கிறதுக்காக நம்ம ஷெஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் ரெடியாக இருக்காங்க. நீங்களும் என்னென்ன ரெசிபீஸ் வேணுமோ நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப். வெரி லாங் டைம், ட்ரெடிஷ்னல் வேர். ஆமாம் ஷெஃப், பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற எல்லாருக்கும் சின்ன பிள்ளை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இந்த கெட்டப்ல தான் எல்லாருக்குமே வந்து நான் கனிமொழி ஞாபகம் இருக்கு. மற்ற கெட்டப்ல பேசினா வந்து நான் யாரும் மாதிரியே பேசுறாங்க. இல்ல, இது எப்பவுமே இது உங்களோட ஐகானிக்காவே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஷெஃப். ரொம்ப இன்னைக்கு வந்து குறிஞ்சியை பத்தி நம்ம பேசிட்டு போயிடலாம். ஸோ குறிஞ்சியில் வந்துட்டு தேங்காய் தென்னை மரங்கள்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி காடுகள் பகுதிகளில் தென்னை மரங்கள்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு தேங்காயை வச்சு ஒரு கறி, பால் கறி ஒன்று செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த மெத்தட் வந்து நான் வந்து இன்னைக்கு உள்ள ட்ரெண்டில் நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்குறதுக்கு நான் ஒரு ரெசிபி ஒன்று சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்காய் பால், இந்த முழுக்க முழுக்க இந்த கறியை வந்து முழுக்க முழுக்க தேங்காய் பாலிலே குக் பண்ணுறதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைலி ப்ரோட்டீனு, ரொம்ப அதாவது இது ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. ஈவன் வந்து இந்த ரமதான் நடந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ ரம்ஜான் டைம்லலாம் அவங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணாங்கன்னா, மார்னிங் ஏர்லி மார்னிங் அந்த சாப்பிட்ற டைமிங்கில் ட்ரை பண்ணாங்கன்னா ஃபுல் டே தாங்குன்ற மாதிரி ஒரு டிஷ்ஷு. ஸோ அதனால் இந்த மாதிரி டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் கறிப்புரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் பால் கறிப்புரட்டலுக்கு மட்டனை வந்து நல்லா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சிடணும் ஒரு ஆஃப் அன் அவர். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உப்பு போட்டு மேரினேட் பண்ணோம்னா அந்த மீட்டு வந்து கொஞ்சம் டெண்டன்சியாக வரும். ஸோ இது அதோட சேர்த்து என்ன பண்ணோம்னா, கொஞ்சமாக ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, ஸோ ஜாதிக்காய் வந்து ஒரு காய் அளவுக்கு எடுத்து துருவிக்கங்க. ஜாதிக்காய் கடைகளில் கொட்ட மாதிரி இருக்கும், ஸோ அதை எடுத்து துருவிக்கங்க. துருவிட்டு அதையும் சேர்த்து அதில் போட்டு ஊற வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் டூ, அதாவது 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வழக்கம் போல் கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு கருவேப்பில்லை, மிளகு பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி இதை மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். திக்கான தேங்காய் பால், ஃபஸ்ட்டு மில்க் செகண்ட் மில்க் ரெண்டு மில்க் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் போடணும். தேங்காய் போட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம் அண்டு கருவேப்பில்லை இதெல்லாமே போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போடுங்க. போட்டுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிட்டு வெங்காயம் போடுங்க, முழு சின்ன வெங்காயமாக இருந்தாலும் ஓகே, போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மட்டனை போட்டு அந்த ஆயிலே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக வந்து ரோஸ்ட் பண்ணி மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம், சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு மல்லி புதினா அதை போட்டு நல்லா வேக வைங்க. மட்டன் குக் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மில்க் இருக்கும், திக்கான செகண்ட் மில்க் இருக்கும். அந்த மில்கை வந்து அதில் ஊற்றி நல்லா சுண்ட விடுங்க. சுண்ட விட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக சுண்ட விட்டுட்டே வாங்க. அந்த சுண்டின ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு மசாலா பொடி, நார்மலாக வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டு மிளகு பொடி போட்டுக்குங்க. தென் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சுண்டை வர வரைக்கும் நல்லா மசாலாவெல்லாம் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து கொஞ்சமாக வந்துட்டு அடுத்த மில்க் வச்சுருப்பீங்களா, ஸோ அந்த மில்க் அதில் சேருங்க. சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட சுண்டி, அதாவது தொக்கு மாதிரி பரட்டல் மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த மட்டன் வந்து ஃபுல்லாகவே குக் ஆகும். இது டேரெக்டாக போடுறதுனால, ஸோ நம்ம குக்கரில் எல்லாம் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்காது. இது நம்ம டேரெக்டாக 1 பை 1 தான் பண்ணணும். ஸோ இது என்ன ஆகும்னா, நல்லா சுண்டி ஒரு மாதிரி மசாலா வந்து நல்லா திக்காகி அந்த தேங்காய் மில்க் வந்து நல்லா திக்காக ஸ்ட்ரைன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை மல்லியெல்லாம் போட்டுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். ரைஸு சப்பாத்தி ரெண்டுக்குமே வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கம்மிங் சண்டே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பரான ஒரு ரெசிபி சொல்லிட்டாரு ஷெஃப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஷாருக் பேசுகிறேன். ஹாய் கனிமொழி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். படி ரொம்ப 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 நல்லா இருக்கீங்களா? நீங்க படிக்கிறீங்களா? ஆமா, எட்டாவது போறேன். நான் இப்பதான் பாஸ் பண்றேன். ஓகே, சோ வந்து நீங்க லீவ்ல இருக்கிறதுனால ரொம்ப 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 நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிட்டா? ரொம்ப ரொம்ப சோகமா இருக்கு. ரொம்ப 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 சாதாரணமா. ஓகே, பா, என்ன ரெசிபி பாக்க கேக்க போறீங்க? குறிச்சு வச்சுக்கோங்க.
எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கிழங்குகள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். கொஞ்சம் பெரிய லென்த்தியாக இருக்க கிழங்குகள் எடுத்துங்க, அதுவும் நீர்க்கிழங்கு இல்லாமல் கொஞ்சம் பார்த்துங்க. அது உங்களுக்கே தெரியும், பார்த்தா கொஞ்சம் மண்ணில் ஊறி ஒரு மாதிரியாக வாட்டரியாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உருளைக்கிழங்கு நல்லா கரெக்டான உருளைக்கிழங்கு எடுத்துங்க. எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு நான் ரெண்டு எட்ஜஸ்ஸையும் கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு, லெமன் ஒரு லெமனை புழிஞ்சு விட்ருங்க, உப்பு போட்டுருங்க, தண்ணி முங்குற அளவுக்கு நெப்பி. ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்கள், லைட்டாக ஒரு கொதி வர்ற அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். அந்த கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த வடிகட்டி எடுத்ததை ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் வந்து ஆயில் பாத்திரத்தில் ஆயில் போடுங்க. ஆயில் போட்டு நல்லா வந்து ஆயில் கரெக்டான ஹீட்டில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. திரும்ப எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது டைம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் ரெண்டாவது டைம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் ஆயிலெலாம் ஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது டைம் வந்து ஆயிலை போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஆயிலிருந்து எடுத்த உடனே மேலாப்பில் கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் க்ரஸ்ட் பெப்பர், பிளாக் பெப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை தூவி விட்டுட்டு, இல்லை சில்லி பவுடர் வேணுன்றவங்க சில்லி பவுடர் தூவி விட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். மிகவும் சுவைக்கம் கற்று தரும் புதிய தொலைக்காட்சியையும் கனிமொழியும் செப் ராம் பிரகாசமையும் வணங்குவது வேளாங்கண்ணி. சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, என்ன ரெசிபி நீ கேட்க போறீங்க? நீ கேட்க போறது வந்து பேபி கார்ன் ஃப்ரை பண்ற பத்தி கேட்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி முப்பருப்பு வடை எப்படி செய்யறேன்னு நான் சொல்றேன். ஓகே சார், சொல்லுங்க. செஃப் அவங்க குரலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சார் வணக்கம். வணக்கம் ராம் பிரகாஷ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். முப்பருப்பு வடை சொல்லுங்க, ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முப்பருப்பு வடை தேவையான பொருட்கள் வந்து கடலைப்பருப்பு 100 கிராம், சோரம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், காஞ்ச மிளகாய் 3, கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு கொஞ்சம், பச்சை மிளகாய் 1, சின்ன வெங்காயம் ஒரு 10, எண்ணெய் வைக்க. இந்த 3 பருப்பையும் ஒன்னா கொட்டி தண்ணீர் ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் சார். சூப்பர். ஊற வச்சுட்டு நல்லா ஊறிய பிறகு தண்ணியை வடிச்சுட்டு காஞ்ச மிளகாயும் போட்டு மிக்சியில நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டு கருவேப்பில, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு நல்லா கிளறிட்டு அடுப்புல எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சதும் வடையை தட்டி போட்டு எடுத்தோம்னா உப்பருப்பு வடையாடு சாப்பிட்ட சுவையா இருக்கும், சாப்பிட்ட லாகா என்பார்கள், அடலா என்பார்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லாருமே உங்களை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க பார்க்குற வியூவர்ஸும். ஏன்னா நீங்களும் ஒரு புதுசான ரெசிபி டெய்லி சொல்லி ட்ரை பண்ணுறீங்க இப்போ ஃபோன் பண்ணுறப்ப எல்லாம். ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன டவுட்டு? பேபி கார்ன் ஃப்ரை பண்ணுற பற்றி சொல்லணும். அதில் சேக்கிரம்ல அந்த இதை பற்றி சொல்லணும். பேபி கார்ன் ஃப்ரைனா அதாவது ஃப்ரைல ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஒன்று வந்துட்டு ஆயில் ஃப்ரை ஒன்று இருக்குது, ஒன்று வந்து சேல ஃப்ரை அதாவது கல்லை போட்டு சும்மா நார்மலாக ஃப்ரை பண்ணுறது. உங்களுக்கு என்ன ஆயில் போட்டு ஆயில் வச்சு எடுப்போம்ல அது. ஓகே, ஆயில்ல போட்டு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடுறது எப்படி? ஓகே, நான் சொல்றேன், நோட் பண்ணுங்க. என் கார்ல அந்த பேபி கார்ன் பேரிகான் வந்துச்சு செஃப். பேரிகாவ ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடுவாங்க. நான் யோசிச்சிட்டேன். அதான் கொஞ்ச நேரம் யோசிச்சு ஸ்டன்னா இருந்தீங்களா? ஓகே ஓகே. பேபி கார்ன் வந்து வறுவல் கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ பேபி கார்ன் ஃப்ரை வந்து நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. ரொம்ப சிம்பிள். பேபி கார்னை வாங்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துங்க. கடையிலேயே க்ளீன் பண்ணியே கிடைக்குது. ஸோ அந்த பேபி கார்ன் எடுத்துட்டு 1/2 கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி போட்டு தண்ணியை வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் அந்த பேபி கார்னை போடுங்க. போட்டுட்டு அதில் சால்ட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டு ஆஃப் பாயிலில் குக் பண்ணி எடுத்துங்க. ஸோ குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே நல்லா தண்ணி இல்லாமல் இருக்க புழிஞ்சிட்டு கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பில்லை, கொஞ்சோண்டு சீரகப்பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் வரமிளகாய் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சோண்டு சோள மாவு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா மேலாப்பில் போட்டு பரட்டினா போதும். ரொம்ப வந்து பஜ்ஜி மாதிரி போட்டு பரட்டணும் அவசியம் இல்லை. லைட்டாக ஃப்ளார் போட்டு பரட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே கோட் ஆகிருக்கும். ஸோ கோட் ஆகி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் மேலே துணி போட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஆயிலில் போட்டு கரெக்டான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ கனிமொழி, நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்ப்பா. ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிருக்கீங்க? என்ன ஸ்பெஷல் வீட்ல?
நாட்டுக்கோழி வந்து எப்படி நல்லதா பார்த்து வாங்குறது ஒண்ணு, அப்புறம் நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை அன்னைக்கே செஃப் சொன்னாங்க மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா இதுவாகும், ஆனா அது கொஞ்சம் பிளெண்ட் ஆகாம தனித்தனியா இருக்கு. சோ பெப்பர் நாட்டுக்கோழி பெப்பர் ரெசிபி சொல்லு, அதையும் சொல்லிடணும். ஓகேமா, செஃப் இருக்காங்க பேசுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் செஃப், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் செஃப். எனக்கு நான் இன்னும் இது வரைக்கும் நம்ம அந்த பிராய்லர் எல்லாம் பண்ணிருக்கோம், சோ அது வேணும்னா எனக்கு நாட்டுக்கோழி எப்படி பார்த்து வாங்கணும் அது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க அன்னைக்கே சொன்னீங்க கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சா நல்லா ஜூசியா இருக்கும்னு சொன்னீங்க, பட் எனக்கு ஜென்ரலா ஈவன் பிராய்லர் சிக்கனுமே பெப்பர் சிக்கன் கொஞ்சம் அந்த டேஸ்ட் அந்த இது வந்து பிளெண்ட் ஆக மாட்டேங்குது, அது ஏன் அப்படிங்கறது தெரியல. சோ இதுக்கு எனக்கு பெப்பர் நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் ரெசிபியும் சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேன், ரொம்ப அற்புதமான குவெஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழியில பெப்பர் ஃப்ரை ட்ரை பண்றேன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஸோ நாட்டுக்கோழியை வந்து செக் பண்ணி வாங்குறது ரெண்டு விதம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோழியோட காலை பார்த்தீங்கன்னா காலையிலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த காலில் வந்துட்டு பிளாக் ரேகைகள், தின்னான கால் இருக்கும், அது போக வந்து பிளாக் கலரில் ரேகை இருக்கும். ஸோ நார்மலாக நாட்டுக்கோழியில் மட்டும் அந்த ரேகை வந்து தனியாக தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் அந்த பிளாக் கலரில் ஒரு சில இதெல்லாம் தெரியும், இந்த அதாவது பாம்பு சட்டை மாதிரி பார்க்குறக்கே ஒரு மாதிரியாக இருக்கும், அந்த இது தின் லேயரில் தெரியும். ஸோ அது வந்து நாட்டுக்கோழி ஒரிஜினல்னு சொல்லுவாங்க. அது போக வந்துட்டு நார்மலாக கோழியோட மூக்கு ப்ளஸ் வந்துட்டு மூக்கை வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பாக வச்சுருக்காங்கன்றத பாருங்கள். ஸோ ரெண்டு விஷயம் நாட்டுக்கோழி. இது போக நாட்டுக்கோழியோட லெக்கு வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ப்ளஃபியாலாம் இருக்காது, ரொம்ப தின்னாக ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மூணு விஷயம் பியூர் நாட்டுக்கோழின்றது. பியூர் நாட்டுக்கோழி 400 ருபீஸ் வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் செல் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் 200 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் அது நாட்டுக்கோழியாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழி எதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தாண்டி நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஜூஸியாக நல்லா ஒரு மாதிரி பக்காவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ராய்லர் கோழி அளவுக்கு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் மேரினேஷன் தான் கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணி ஆகணும். மேரினேஷன் பண்ணும்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து மிளகு பொடி உப்பு எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சோக் பண்ணி வச்சுருங்க, ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம ஒரு தொக்கு மாதிரி ஒரு மசாலா ஒன்று அடிக்கலாம். ஸோ அந்த மசாலாவுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணது, பெரிய வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக 1-2 கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுங்க, இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பவுடர். ஸோ அந்த பவுடருக்கு என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக வந்துட்டு மிளகு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க, சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க, கொஞ்சமாக வந்து பட்டை கிராம்பு இலக்காக 2 பீஸ் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பவுடர் அரைச்சி எடுத்து வச்சுப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போடுங்க, நல்லெண்ணெய் போடுங்க, அப்படி இல்லைன்னா தேங்காய் போடலாம், போட்டுட்டு கடுகு கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் தாளிப்பு போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க, பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். ஸோ நல்லா கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க, போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தக்காளி போடுங்க, தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை வந்து அதில் சேர்த்துங்க, சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட வெங்காயம் இப்போ உதாரணத்துக்கு 1/2 கிலோ தக்காளி சாரி 1/2 கிலோ சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் 200 கிராம் வெங்காயம், 150 கிராம் தக்காளி இதை எடுத்துங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த கிரேவி நல்லா ஜூஸியாக கிடைக்கும், இல்லைனா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா நல்லா குக் ஆகிற ஸ்டேஜில் வரும்போது என்ன பண்ணலான்னா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து சிக்கன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பரட்டி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து தண்ணி விடுங்க, ரொம்ப தண்ணி விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, சேர்த்துட்டு நல்லா அதிலே போட்டு ஜூஸியாகிற அளவு குக் பண்ணிட்டே இருங்க. பக்காவாக வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த பச்சை வாட போனது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் வணக்கம். டிவி வால்யூம் வந்து ஜாஸ்தி வச்சு பேசுறீங்க, அதனால தான் எங்க கிட்ட பேச லேட் ஆகுது. உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. என்னோட பேர் பிரேமா. பிரேமா அம்மா எங்க இருந்து கால் பண்றீங்க? டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அந்தமான். அந்தமான்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளவு தூரத்துல இருந்து அவ்வளவு பாசத்தோட எங்களுக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஓகேமா, என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? நல்லா இருக்கேமா, நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப ரொம்ப நன்றிமா, அவ்வளவு தூரத்துல இருந்து எங்களுக்கு கால் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிமா.
சரிங்க அம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? சாம்பார் சாதம் செய்யுங்க சார். அடிக்கடி மழை பெய்யுமா? என்ன ரெசிபி உங்களுக்கு டவுட்மா? சாம்பார் சாதம். சூப்பரா சொல்லி தரேன். சாம்பார் சாதம் எல்லாத்தையுமே போட்டு ஒரே செட்டில் வந்து சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், இன்னும் குறித்து வச்சுக்கோங்க. அதாவது லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு வெரைட்டி ஆஃப் ஆல்ரெடி எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக பாயில் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுற மெத்தட் ஒன்று சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே குக்கரில் ரெடி டு ஈட் மாதிரி டக் டக்னு போட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறதுக்கான மெத்தட் நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பருப்பு வந்து இப்போ ஒரு கிளாஸ் ரைஸ் போகிறீங்கன்னா அரை கிளாஸ் அளவுக்கு தோரம் பருப்பு, தென் வந்துட்டு கால் கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது ரெண்டும் ரேஷியோ எடுத்துங்க. ஸோ இது போக வந்துட்டு காய்கறிகள் கேரட்டு பீன்ஸு முருங்கைக்காய் அண்டு கத்திரிக்காய், ஸோ இதெல்லாமே போட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு சின்ன தாளிப்பு. ஸோ அந்த தாளிப்பில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கடுகு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாமே போட்டு லைட்டாக தாளி போட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ரெண்டே ரெண்டு பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு, கொஞ்சோண்டு தேங்காய் துருவின தேங்காய் துருவல் வந்து அதில் போடுங்க. போட்டு கொஞ்சமாக வந்து சாம்பார் சாம்பார் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாம்பார் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஓரளவுக்கு திரல் திரலாக அதாவது மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துங்க. ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அடிக்கணும் அவசியம் இல்லை, நல்லா லைட்டாக திரல் திரலாக பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துங்க. நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் தாளி போட்டுட்டு வெங்காயம் லைட்டாக போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காய்கறிகளை போட்டு அதில் போட்டு வதக்குங்க. காய்கறிகளை போட்டு வதக்குனதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பச்சை வேகம் போகணும். போனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மசாலா இதெல்லாமே போடுங்க. போட்டுட்டு பருப்பு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ரைஸ் எல்லாமே போட்டு ஊற வச்சு கரெக்டாக வந்து ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுங்க. ரெண்டு கிளாஸ்லேருந்து மூணு கிளாஸ் தண்ணி வச்சிங்கன்னா மோர் தன் எனஃப் பருப்பு எல்லாமே வேகிறதுக்கு. ஸோ மூணு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு கரெக்டாக நாலு விசில் கரெக்டான விசில் வந்துருச்சுன்னா சூப்பராக எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் ரெடியாக இருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி சாம்பார் பொடி கொஞ்சமாக மேலே தூவிட்டு கொஞ்சோண்டு வந்து மல்லி எலை போட்டுட்டு நெய் போட்டுட்டு சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சந்தியா. எங்கிருந்து கால் பண்றீங்க? ஹூப்ளில இருந்து. ஹூப்ளில இருந்து கால் பண்றீங்களா? ஆமா. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்க. நீங்க? ரெண்டு பேர் பேசுறாங்க. ஒரு கால்ல ரெண்டு பேர் பேசுறாங்க. ஒரு கால்ல ரெண்டு பேர் பேசுறீங்க, எப்படி? லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுறாங்க. கிராஸ் டாக்கா? இப்ப ரெண்டு பேரும் பேச மாட்டறாங்களே, யார் லைன்ல இருக்கீங்க? ஹலோ. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம். ஓகேம்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? சில்லி இட்லி. ஓகே மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. ஹாய் மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கோம், நீங்க சார்? நான் நல்லா இருக்கேன். ரெண்டு பேர் ஒரே நேரத்துல ரெண்டு பேர் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா சார். ஓகே, சூப்பர் மா. இன்னைக்கு வந்து சில்லி இட்லி எப்படி பண்றதுன்றத நான் சொல்றேன். கிறிஸ்பா சூப்பரா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. சில்லி இட்லிக்கு வந்துட்டு இட்லி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ண இட்லியில கொஞ்சமா வந்து அரிசி மாவு, கொஞ்சம் சோளமாவு, கொஞ்சம் வரமிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் சால்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அந்த பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி இட்லியை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. எடுத்துட்டு கரெக்டான பக்குவத்தில் ஹீட்டில் வந்துட்டு ஆயிலில் இதை கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு இட்லி அந்த மொறுமொறுன்னு இட்லி ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா குடமிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இது சில்லி பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, ஸோ பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி எல்லாமே நறுக்குனதை எடுத்து வச்சுப்போம். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சில்லி வரமிளகாய் ஜிஞ்சர் இதெல்லாமே போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் கேப்சிகம் போட்டு ரோஸ்ட் பண்ணுவோம். ரோஸ்ட் பண்ணி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்லேயே குக் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா சில்லி பேஸ்ட்டு கடைக்கில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ மிளகாய் தூள் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு இட்லி பொடி கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் ஒன்று டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக விடுங்க, ரொம்ப விடக்கூடாது. லைட்டாக விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டுங்க. போட்டுட்டு எல்லாம் அந்த சாஸ் மாதிரி ரெடியாகிடும். ரெடியானோடனே இங்கே ஃப்ரை பண்ணி இட்லி கிறிஸ்பாக இருக்கும். ஸோ அதை இதில் சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.
தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப் சூப்பரான ரெசிபி சொன்னதுக்கு. அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். ஆட்டில் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.